வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது சின்ன திரைகளாட்டா. இன்னைக்கான இந்த ஒரு வீடியோவில் ஒரு சூப்பரான எக்ஸ்க்ளூசிவான எக்ஸைட்மெண்ட்டான ரொம்பவே சர்ப்ரைசிங்கான அப்டேட் அப்படின்னு தான் சொல்லியாகணும். கண்டிப்பாக தாமே இல்லை பார்த்துருந்தா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். மீண்டும் அவார்ட் ஃபங்க்ஷனா, சதி திட்டம் தீட்டுகிறதா? ஆமாம், அவார்ட் ஃபங்க்ஷன் போட்டு சதி திட்டம் தீட்டுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு தான் சொல்லியாகணும். கண்டிப்பாக வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் ஏற்கனவே போன வருஷம் அவங்களுக்கு வந்து ரொம்பவே பெரிய ஹிட் கொடுத்துச்சு. அந்த சேனலை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்கக்கூடிய ரியாலிட்டி ஷோவை காட்டிலும் ரொம்பவே அதிகமாக எடுத்துருந்துச்சு. நான் கூட இவ்வளோ ஆச்சரியப்பட்டேன், இவ்வளோ ரேட்டிங் வாங்குமா அவார்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி. அது எந்த சேனல், அது எப்போ வரப்போகுது, அதில் யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கான இந்த ஒரு வீடியோவாக இருக்க போகுது. ஆமாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் எந்த ஒரு சேனலில் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய ஸ்டார் விஜயில் தான் வரப்போகுது. ஆமாம், போன வருடம் டெலகாஸ்டான அவார்ட் ஃபங்க்ஷன், அதாவது விஜய் டெலி அவார்ட்ஸ், அது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி டெலகாஸ்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு ஸ்டாப் ஆகி போன வருஷம் ரெசியூம் பண்ணியிருந்தாங்க விஜய் டெலி அவார்ட்ஸ்னு சொல்லி. போன வருஷம் நல்லாவே ப்ரொமோஷன்லாம் கொடுத்து ரொம்ப அதிகமாகவே டிஆர்பி ரேட்டிங் வாங்கியிருந்தாங்கனால ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா சன் டிவியோட சில மூவிஸ்லாம் எதிர்த்து அவ்வளோ ஒரு ரேட்டிங் வாங்கியிருந்துச்சு. வாங்கி ஒரு 8.something நினைக்கிறேன். அது ரொம்ப பெரிய, எனக்கு பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்பவே பெரிய ஒரு நம்பர் அப்படின்னு தான் சொல்லியாகணும். டிஆர்பி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனை இவ்வளோ என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு போய் இவ்வளோ என்டர்டைன்மெண்ட்டான டிஆர்பி ரேட்டிங் வாங்குறது வந்து கண்டிப்பாக விஜய் டிவியோட ட்ரிக்காக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த வருஷமும் வந்து விஜய் டெலி அவார்ட்ஸ் கொண்டு வர்றாங்க. ஆமாம், கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஃபோட்டோ ஷூட் வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் ப்ரோமோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு வாரங்களையும் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால உங்களோட ஃபேவரட் ஸ்டார்ஸை வந்து யார் யாருன்னு சொல்லி நினச்சி வச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஓட் போட தயாராக இருந்துக்கோங்க. டேலண்ட் பேசிஸில் வந்து ஓட் போடுங்க மக்களே. அதாவது இந்த ஷோ வந்து அதிகமாக டிஆர்பி ரேட்டிங் வாங்குது அதனால இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படிலாம் இல்லாமல் நேர்மையாக அவங்களோட டேலண்ட்டுக்கு பொறுத்து வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஓட் போடணும். அவங்களோட நடிப்பை பொறுத்து போடணும் மக்களே. அந்த ஷோவோட டிஆர்பி ரேட்டிங்கோ இல்லை கதையை மையப்படுத்தியோ நீங்கள் வந்து போடவே கூடாது. சரி மக்களே, கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பீங்க அப்படின்னு தான் சொல்லியாங்க. இதை நான் ஏன் சதி திட்டம் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வர வர ஸ்டார் விஜயோட டிஆர்பி ரேட்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு. இந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் கொடுத்தா கொஞ்சம் பூஸ்டப் மாதிரி இருக்கும். ஏன்னா விஜய் டிவி வந்து ஒரு ரியாலிட்டி ஷோவில் வந்து ரொம்பவே வந்து தகுந்தது, அதாவது ரொம்பவே வந்து டேலண்ட்டாக வந்து நடத்தும். அப்படி நடத்தும் போது இது வந்து எக்ஸ்ட்ராடியாக நடத்தும் போது நல்ல ஒரு பூஸ்டப் மாதிரி கிடைக்கும் இளைஞர்கள்கிட்ட. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி வந்து சீரியல் பக்கம் ஈர்க்கப்படுவாங்க அப்படிங்கிறத அதை ஒரு மையப்படுத்தி தான் இந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் பூஸ்டப் மாதிரி கொண்டு வராங்க. இது கண்டிப்பாக ரீசார்ஜ்னால் சீரியலோட ரேட்டிங்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற அந்த ஒரு பிளானில் தான் வந்து விஜய் டெலிவிஷன் வந்து கொண்டு வர்றாங்க மக்களே. சரி மக்களே, மீண்டும் அடுத்த பதவியுடன் உங்களை சந்திக்கலாம். நான் எப்பயுமே ஆர்வமாக இருப்பேன். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா அப்டேட் வந்து உடனுக்குடன் கிடைக்கும் மக்களே. பாய் பாய்.